அரண்மனை 3 இப்போ உங்க ஜிஃபை ஆப்ல பாருங்க. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். அனைவருக்கும் வணக்கம். பேட்டை படம் முடிஞ்சிருந்தது. நான் படத்தை பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாலே காலா கபாலி அதெல்லாம் கொஞ்சம் வயசான கேரக்டர் பண்ணது. பேட்டையில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னை வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்டைலாக படம் எடுத்திருந்தாங்க. இந்த பேட்டையை ரிலீஸ் அன்னைக்கே வந்து சிவா டைரக்ட் பண்ண, அஜித் ஆக்ட் பண்ண விஸ்வாசம் படமும் ரிலீஸ். ஸோ ரெண்டு படமும் வந்து சூப்பர் ஹிட். ரெண்டு படமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஜனங்கிட்ட வந்து மிக பெரிய வரவேற்பு. ஸோ எனக்கு வந்துட்டு விஸ்வாசம் படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் நண்பர் வந்து நம்ம தியாகராஜன் அவர் நம்ம நண்பர் தான், அவர்கிட்ட சொல்லி விஸ்வாசம் படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். படம் பார்த்த படம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே இன்டர்வியூ முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு எனக்கு இவ்வளவு பெருசா போறதுக்கு, இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த படம் அப்படியே போக போக கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க படத்தோட கலரே சேஞ்ச் ஆகிட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருந்தது. சூப்பர் படம். எனக்கு தெரியாமலே கையை தட்டிட்டேன். உடனே தியாக சாருக்கு வந்து கங்கராச்சு சொல்லி நான் சிவாவை வந்து மீட் பண்ணணும், அவரை வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவரு பார்த்து நான் வந்து எங்கேயோ நான் வந்து ஒருவாடி பார்த்திருக்கேன், ஒரு சில போட்டோஸுங்க பார்த்திருக்கேன். அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு உடம்பு வச்சுட்டு அவர் பேசுறது வந்து ஒரு கர்மசம் இல்லாத ஒரு குழந்தை மாதிரி எல்லாம் பேசுறது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கு. அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சார் எனக்கு ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கீங்களா, படம் வந்து பண்ணலாமா சார், பண்ணலாமா சார், சார் படம் பண்றது இல்லை சார், நீங்க வந்து விஸ்வாசம் அவ்வளவு பெரிய ஹிட்டு, பேட்டி அவ்வளவு பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு கொடுக்கணும் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு ஹிட்டு கொடுக்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யாரு வந்து இந்த மாதிரி வந்து சொன்னதே கிடையாது. சொல்லுவாங்க மீன் சார், ஹீட் பண்ணிடலாம் சார், நம்ம ஒர்க் பண்ணலாம் சார், ஹிட் ஆகிடும் சார், நம்ம ட்ரை பண்ணலாம் சார் அப்படிதான் சொல்றாங்களே. வெளியே உங்களுக்கு ஹிட் கொடுக்கறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு யாரும் சொன்ன டைரக்டே கிடையாது. சார் எப்படி சார் அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன் சார். ரெண்டு விஷயம் சார். என்ன சார், நல்ல கதையில நீங்க இருக்கணும் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. எப்படி சொல்றீங்க சார், நீங்களே பாருங்க, தளபதி, முத்து, அண்ணாமலை, பாஷா, படியப்பா, இதெல்லாம் நல்ல கதைங்க சார், அதுல நீங்க இருந்தீங்க, அதெல்லாம் தான் சார் சூப்பர் ஹிட். சரி, ரெண்டாவது சார், நீங்க வில்லேஜ் கேரக்டர் படி ரொம்ப நல்லாச்சு சார், வில்லேஜ் கேரக்டர் நல்ல கதை, இது ரெண்டு இருந்தா போதும் சார், சூப்பர். எனக்கு சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சார், நல்ல கதை நீங்க கொண்டாங்க, எனக்கு ஒரு 15 days டைம் கொடுங்க சார். சரி, ஒரு 15 days இல்லை 20 days வந்து சார் கதை ரெடியா இருக்கு சார் வந்து சொல்லிட்டாங்க. சரி வாங்க சார், 2.5 hours ஆகும், பரவாயில்லையா சார், சார் டெஃபினட்டா பரவாயில்ல, டைம் எடுத்துங்க, எனக்கு ஒரு 3 bottles தண்ணி வேணும் சார். சரி, தண்ணி கூட வச்சாச்சு சார். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தண்ணி என்ன சாதாரண தண்ணிங்க, நீங்க ஏதோ வேற தண்ணி நினைச்சிடாதீங்க. கதையை சொல்ல 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 கிளைமேக்ஸ் வரும்போது எனக்கு தெரியாம வந்து என் கண்ணில் தண்ணி இருந்தது. நான் அப்படியே ஒரு கை கட்டு சார், சூப்பர் சார், இதே மாதிரி நீங்க படம் எடுக்கணும் சார், சார் இதை விட சூப்பராக எடுக்கும் சார், நீங்க பாருங்க சார், இந்த படம் வந்து உங்க ரசிகர்கள் மட்டும் இல்லை, பப்ளிக், லேடிஸ் எல்லாம் கூட்டமாக வந்து இந்த படத்தை நீங்க பார்ப்பாங்க சார், அந்த மாதிரி இந்த படம் எடுப்பேன் சார் சொன்னாங்க. அதே மாதிரி சிவா வந்து சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சிருக்காங்க அண்ணாத்தை. மாபெரும் வெற்றி லேடிஸ் பப்ளிக் மத்தியில், எல்லார் மத்தியிலையும். இந்த படம் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சந்திச்சு சொன்ன சமாளிச்சு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு. ஸோ இதை வந்து மிகப்பெரிய வெற்றி ஆகிறதுக்கு அது காரணம். அண்ட் சிவா அண்ட் டீம் மாதம் சந்திச்சு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சிவா அவர் வந்து அவர் எப்படி நடக்கிறாங்க, அவர் படம் எப்படி எடுக்கிறாங்க, அவருடைய யூனிட்டு அண்ட் அண்ணாத்தை வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத வந்து ஒரு படம். ஏன்னா அண்ணாத்தை ஷூட்டிங்ல வந்து பல விஷயங்கள் நடந்தது. இதை பத்தி எல்லாம் வந்து உலகங்காலங்களில் வந்து நான் வீட்டில் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.